கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிரயாசப்படுங்கள். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நீதிமொழிகள் 14:23. ஞானி ஒருவர் சிலந்தி ஒன்று தான் அபாய நிலையில் இருக்கும்போது தன்னை தப்புவித்து கொள்ள என்ன செய்கிறது என்று அறிய விரும்பினார். சிலந்தி ஞானமுள்ள பூச்சி என்று அவர் அறிந்திருந்தார். ஆகையால் அவர் சிலந்தி பூச்சி ஒன்றை பிடித்து மிதக்கக்கூடிய மரக்கட்டையில் வைத்து அருகில் உள்ள குளத்தில் மரக்கட்டையை மிதக்க விட்டார். கரையிலே உட்கார்ந்து அது என்ன செய்கிறது என்று கவனித்து கொண்டிருந்தார். சிலந்தி கட்டையின் 4 கரையிலும் நடந்தது. சீக்கிரமே தான் இருக்கிற இடம் மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொண்டது. உடனே அது தன் வாயிலிருந்து உண்டாகிற நூலை காற்றில் பறக்கவிட்டது. அது காற்றில் அடிபட்டு கடைசியாக கரையில் இருந்த புல்லின் மேல் ஒட்டி கொண்டது. தான் காற்றில் பறக்கவிட்ட நூல் கரையில் ஒட்டி கொண்டது என்பதை உணர்ந்து கொண்டதும் சிலந்தி கட்டையை மெதுவாக கரைக்கு இழுத்தது. சிறிது நேரத்திற்குள் கட்டை கரையை அடைந்தது. சிலந்தி சந்தோஷத்துடன் ஓடியது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் இருக்கிற இடத்தின் ஆபத்தை வெகு வேகமாக சிலந்தி பூச்சி உணர்ந்து கொண்டது. மட்டுமல்ல, தன் ஜீவனை ரட்சிக்கும்படி தான் செய்ய வேண்டியதையும் சீக்கிரமாக பிரயாசப்பட்டு செய்தது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதவசனம் கூறுகிறது, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று. ஆம், நாம் நமது வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு பிரயாசப்பட வேண்டும். இது நமது வாழ்வின் அவசியமாய் இருக்கிறது. நாம் ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் சரியாக செய்து முடிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை கட்டாயம் நாம் மட்டும்தான் செய்ய வேண்டும். சில நேரங்களில் எனக்காக என் பெற்றோர், என் போதகர் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு நாம் கடமையை செய்யாமல் விட்டுவிட்டால் அது நமக்கு மிகுந்த ஆபத்தை உண்டாக்கிவிடும். நம்பிக்கையற்ற தன்மையை நமக்குள் வைத்துவிடும். ஆகவே நாம் ஆண்டவரை முற்றிலும் நம்பி நாமும் பிரயாசப்பட வேண்டும். நமது பிரயாசத்திற்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வாழ்வடைந்து இருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று வேதவசனம் கூறுகிறது. ஜான் மில்டன் என்ற ஆங்கில கவிஞர் 4 மணிக்கே எழும்பி விடுவார். எட்வர்டு என்பவர் நுண்ணிய ஆராய்ச்சி மூலம் 30 ஆண்டுகால ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சியடைய செய்தார். இவ்வாறு பிரயாசப்படுவதன் மூலம் அவர்கள் சாதித்தனர் என்று பார்க்கிறோம். வெற்றி தானாக வருவதில்லை, கடினமாக உழைத்தால்தான் நாம் சாதிக்க முடியும். எந்த வேலையிலும் பிரயாசப்படாமல் பலனை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பிரயாசப்பட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதவசனம் கூறுகிறது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுலப்போஸ்தலர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையில் ஆண்டவரின் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அது முழுமை பெற வேண்டுமானால் நாம் பிரயாசப்பட்டு அனுதினமும் அந்த ரட்சிப்பின் வழியில் நாம் நடந்து செல்ல வேண்டும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் ஆண்டவரே பிரயாசப்படுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறீர்கள். அப்பா, சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிற இது எதுவோ அதை பலத்தோடு செய் என்று சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை பலத்தோடு செய்யவும் பிரயாசப்பட்டு செய்யவும் உமது கரத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்தரலும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆபத்தை கண்டு ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி அந்த சிலந்தி பூச்சி எப்படியாய் தன்னை தப்புவித்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டதோ அதே போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாகவும் ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் பிரயாசப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.